Dear students, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அவர் தங்கமான மனிதர். இது போன்ற வாக்கியங்கள் மனிதருடைய தன்மைகளை பற்றி பேசும் வாக்கியங்கள். இவை மிகவும் முக்கியமானவை. ஏனென்று சொன்னால், நீங்கள் விருந்துகளிலே, அதாவது பார்ட்டிஸ், அந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் பொழுது, மற்றவர்களோடு பேசும்போது வேறு சிலரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. அப்பொழுது எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், எப்படி வாக்கியத்தில் அமைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆங்கிலத்திலே பேசுபவர்கள் நிறைய பேர் இருந்தால், அவர்கள் சொல்லுவதற்கு நாம் எஸ் நோ என்று சொல்லி கொண்டிருந்தால் அவர்கள் நம்முடன் பேசுவதை தவிர்த்து விடுவார்கள். சரி, இப்பொழுது நாம் வாக்கியங்களுக்கு வருவோம். அவர் தங்கமான மனிதர் என்பதை நாம் வார்த்தைக்கு வார்த்தை ஆங்கிலத்திலே சொன்னால் நன்றாக இருக்காது. ஹீஸ் அ கோல்டன் மேன் அப்படின்னு சொன்னால் அது கேட்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதனால் நம்ம எப்படி சொல்லலாம், ஹீஸ் அ மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவருடைய இதயம் தங்கமான இதயம் அப்படின்ற அர்த்தத்தில் இருக்கு. அவன் உண்மையிலேயே நல்லவன் அப்படின்னா அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம், ஹீ இஸ் ரியலி நைஸ் அப்படின்னு சொல்லலாம். அவன் படுகஞ்சன் அப்படின்னா என்ன சொல்வோம், ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டிஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம்லினா ரொம்ப ரொம்ப அதிகமாக அப்படின்னு அர்த்தம். ஸ்டிஞ்சினா கஞ்சத்தனமான. அல்லது ஹீ இஸ் எ டிபிக்கல் மைசர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படின்னா மைசர்னாலே கஞ்சன் அப்படின்னு அர்த்தம். டிபிக்கல்னா அவன் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் எ டிபிக்கல் மைசர். எனவே இந்த இரண்டு வாக்கியங்களில் எதையாவது நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து, அவளை போல பெறாம பிடிச்சவளை பார்க்க முடியாது. இந்த மாதிரி வாக்கியங்களும் நம்ம பேசுகிறோம். சில சமயம் பேசி ஆக வேண்டியிருக்கு இல்லையா, அல்லது மற்றவங்க பேசுறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப இந்த வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்தில் சொல்றது, யூ கேன் நெவர் சீ சச் எ ஜெலஸ் கேர்ள் அஸ் ஹர் அப்படின்னு சொல்லலாம். ஜெலஸ்னா பொறாமை பிடிச்ச, நெவர் சீனா பார்க்கவே முடியாது, கேனுனா செய்ய முடியும், கேன் நெவர் சீ உன்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். யூ கேன் நெவர் சீ சச் எ ஜெலஸ் கேர்ள் அப்படின்னா கூட போதும். அடுத்தது, அவர்கள் மிகவும் கர்வம் பிடித்தவர்கள். ஏதோ ஒரு சில பேரை பற்றி பேசுகிறோம், நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க கிளாஸில், ரொம்ப கர்வம் பிடிச்சிட்டாலேறாங்க. அவங்கள பற்றி என்ன சொல்லுவோம், தே ஆர் வெரி ப்ரவுடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தே ஆர் ஆரகண்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா, இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.